கல்வி என்பது தொழில் அல்ல, படிப்பது. படித்து முடியும். நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் ஆகணும், படித்தா தான் ஆக முடியும். பேங்க்கு வேலைக்கு போகணும், படித்தா தான் ஆக முடியும். ஆங்கிலம் படிக்கணும். நீங்கள் கைத்தொழிலுங்கிற கான்செப்டை ஒத்துக்கிட்டு சரின்னு போயிட்டீங்க, தொழில் கல்வின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா, லாங்குவேஜ் உங்களுக்கு கிடையாது, இங்கிலீஷே உங்களுக்கு கிடையாதுங்க. எதுக்கு கைத்தொழிலுக்கு? இரும்பு எடுத்து சுற்று தட்டுனா தட்ட போகிற, அங்கே செய்ய போகிற, அதை தமிழில் சொன்னாலும் நீ செஞ்சிட போகிற. அப்போ இங்கிலீஷ் என்ன பண்ண போகிறாங்க, மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் விட்டுருங்க, இங்கிலீஷே பிளாக் பண்ணுறாங்க, உலகமே இருந்து போய்டும் உங்களுக்கு. அந்த ஆபத்து எப்போ வந்தது, 52 வந்தது. நீ உடச்சி தள்ளி அன்னைக்கு இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு மொத்தமாக என் பையன் படிப்பான், உன்னால் ஒன்றும் தடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு போராட்டத்தை நடத்தினார். அதனால்தான் அந்த திராவிட கான்செப்ட் இன்னமும் இருப்பதனால்தான் தமிழ்நாடு என்ன பண்ணுது, எல்லா ஊருக்காரனும் அமைதியாக புதிய கல்விக் கொள்கையை வந்தால் படிக்கலான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான், கைத்தொழிலில் ராட்டில் சுற்றலாம்னு. தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் ஏன் இந்தியாவிலேயே புதிய கல்விக் கொள்கையை இந்திய சமஸ்கிருத எதிர்க்கிறான்னா, அவனுக்கு தெரியும் இது மொத்தத்தையும் க்ளோஸ் பண்றதுங்கிறத நம்ம தலைவர் பெரியார் முதல்ல சொல்லி கொடுத்துட்டாருங்கிறதுனால தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராட்டம். அப்ப திராவிடத்தின் தேர்வு எங்க இருக்குது, முன்னை விடவும் மிக தீவிரமாக திராவிடத்தின் தேவை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது.